வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு காப்பரிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காப்பரிசியை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணி ஆத்தங்கருக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அரிசி பருப்பை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை எப்படி உடைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து 100 கிராம் பச்சரிசி, நல்லா களைஞ்சிட்டேன், ஊரெல்லாம் வைக்கலை, களையிறது மட்டும்தான். ஒரு 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு வடியை போட்டேன். கிட்டத்தட்ட வடியை போட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி தான் பாசிப்பருப்பு 25 கிராம், அதாவது 1 பங்கு பச்சரிசிக்கு 1/4 பங்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு அதையும் வடியை போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஈரமாக இருக்கும், ஆனால் கையில் வந்து ஈரம் ஒட்டாது, தண்ணி ஒட்டாது, அந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஒரு மணி நேரமாக அதை வடியை விட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா செவக்க வறுத்துட்டு பார்க்கலாம். அரிசியை தனியாக செவக்க வறுத்து எடுத்து வச்சாச்சு, பருப்பையும் தனியாக செவக்க வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த அரிசியும் பருப்பையும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு மினிமம் 2க்கும் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். அந்த டயத்துக்கு தான் அது வந்து வறுபடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா ஆறிடுச்சு. முதல்ல பருப்பை கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சுற்று ஓட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து இதை பிடிச்சிக்கலாம். ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அந்த ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு உடச்சிக்கலாம். அரிசியையும் பருப்பையும் உடச்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்ல அந்த ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு உடச்சி எடுத்து வச்சிட்டேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள். அடுத்தது வந்து வெள்ளைப்பொடி. இது அளவு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வெள்ளைப்பொடி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நான் வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு உடைச்சது 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், வறுத்த நிலக்கடலை உப்பு சேர்க்காதது 1 டீஸ்பூன், தேங்காவை பல்லு பல்லாக கீறி எடுத்து அது ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இதை ரொம்ப நைஸாக பொடி பண்ணலை, திப்பி திப்பியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கடலை, தேங்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக நெய்யில் வந்து கோல்டன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை நல்லாவே வறுத்துடணும், ஈரப்பசை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அதை வச்சுருந்து சாப்பிட முடியும். அப்புறம் பாகு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. ஸோ இந்த வறுத்து எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கேஷ்யூ, பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த நிலக்கடலை, தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. தேங்காயுமே நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரிசி பருப்பு கலவை இருக்கு இல்லையா, அதில் வந்து கலந்துடலாம். கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணுங்கள். அதை ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு இது இதனுடைய மொத்த அளவில் சரி பாதி அளவுக்கு வெள்ளைத்தூள் எடுத்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு அதில் சரி பாதி வெள்ளைத்தூள் எடுத்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு லேசாக ஹீட் பண்ணி கரைச்சி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். வெள்ளத்தை கரெக்டாக சரி பாதி மெஷர் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம வறுத்து போட்ட பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் அதை மெஷர் பண்ணியிருக்கோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம முன்னமே வந்து வெள்ளத்தை வந்து எடுத்து வச்சுக்கல. ஸோ அரிசி பருப்பு உடைச்சது வறுத்து போட்ட பொருள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அதில் சரிப்பாதி வெள்ளத்தையும் எடுத்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வடிகட்டிட்டு ஹார்டு பதம், லாஸ்ட்டு டங்கு பதம்னு சொல்லக்கூடிய பாகு காய்ச்சணும். ஸோ இப்போ நான் வந்து இதை வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு டங்கு பதம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பாகு காய்ச்சும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை நான் பாகு காமிக்கும் போது உங்களுக்கு அந்த பதத்தை காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அளவு கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து கம்மி பாகாக இருக்குது. நம்ம நிறையா செய்யும் பொழுது பொதுவாக காப்பரிசி எதுக்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அதனுடைய புண்ணியாஜனத்துக்கு செய்வாங்க, அப்புறம் 1 வருஷம் முடிஞ்சால் ஆயுஷ்யமத்துக்கு செய்வாங்க, அப்புறம் அந்த சீமந்த வளகாப்புக்கு அதுக்கெல்லாம் செய்வாங்க காப்பரிசி. அப்புறம் ஊர் வழக்கம் அது, எங்கள் ஊர் பக்கம் வந்து ஆடிப்பெருக்குக்கு, ஆடி 18க்கு இந்த மாதிரி காப்பரிசி செஞ்சு ஆத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் அதை சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ அதுக்கு காப்பரிசி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது அந்த காப்பரிசி செய்கிறதுல. நிறைய அக்கேஷன்ஸ்க்கு வந்து இதை செய்வாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரிசியை நம்ம களைஞ்சு ஊற வைக்கலை, உடனே களைஞ்சு ஒரு 1 ஹவரில் அதை அப்படியே உலர்த்தி எடுத்துட்டோம். இப்போ நிறையா வந்து அரிசி எடுத்துருக்கும் பொழுது அதை வறுக்கும் பொழுது அப்படியே போட்டக்கூடாது, போர்ஷன் போர்ஷனாக போட்டு தான் வறுத்து எடுக்கணும். அப்படியே ஃபுல்லாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா ஈவனாக வறுபடாது. அரிசியினுடைய அளவு பொறுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நீங்கள் வறுத்து எடுக்கணும். ஸோ முதல்ல இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சமாக எடுத்து, நிறைய எடுத்துடக்கூடாது, கொஞ்சோண்டு எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு தட்டில், ஆழமான தட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றினோம் அப்படின்னா
இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது கரைஞ்சிருது டக்குன்னு அப்படியே வெளியில் கரைஞ்சிருது, அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஊற்றும் பொழுது அப்படியே அது முத்தாட்டம் நிற்கும். அப்புறம் நம்ம அதை திரட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து கலெக்ட் ஆகி வரும். அதை வந்து நம்ம கீழே உருட்டி போட்டோம் அப்படின்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். நான் ஆல்ரெடி சக்கரை பொங்கல் தயாரிப்பில் இந்த டங்கு பதம் எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா அதில் டங்கு பதம் எப்படி வைக்கிறதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போயும் அதை நம்ம பார்க்கலாம். இடையில இடையில அப்படி ஊற்றி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப்பாக. நிறையா ஊற்றினோன்னா பாகு வந்து பதம் பார்க்கறதுலே தீந்து போயிடும். அதனால் குட்டி குட்டியாக ஊற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் விட்டு பார்ப்போம். அப்படியே முத்தாட்டம் நிற்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக இப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலெக்ட் பண்ண வரணும். வந்து இப்படி கையால் எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். ஸோ இதுதான் டங்கு பதம். நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதில் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்ருவோம். அதே மாதிரி பாக்கி இருக்கிற நெய், அதையும் இதில் சும்மா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் இருக்குது, அதையும் போட்டு கலக்கிடலாம். கலக்கிட்டு இப்போ இந்த பேசனில் நம்ம கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த கலவையில் இந்த பாகை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் காப்பரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே கடலை மிட்டாய் மாதிரிலாம் இருக்காது. அப்படியே தனித்தனியாக அந்த எப்படி நம்ம அரிசியை வந்து வச்சுருக்கோமோ உடச்சி ரவை பதத்துக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நல்லா ஆறணும். ஸோ நல்லா வந்து இதை கலக்கி விட்டுருவோம். இதை கலக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் சலசலன்னு அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் உருண்டையாக அப்படியே கொஞ்சம் சேராமல் அப்படி தான் இருக்கும். இந்த காப்பரிசியோட டெக்ஸ்சர் இது தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வரவங்களுக்கு, இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வரவங்களுக்கு, சீமந்தம், ஆயிஷேமோ, புண்ணியாஜனோ அவங்களுக்கு ஒரு சின்ன கவரில் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது ரொம்ப நாளாக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு வர ஸ்வீட்டு. அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கம் ஆடிப்பருக்கு அன்றைக்கும் அதை கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.